वेलकम टू मालोलन अंड टीमजी तैर सादத்துக்கு ரொம்ப 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 எம்மியான இதோட ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் தயிர் சாதத்துக்கு இருக்க முடியாது ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் ரொம்ப ரொம்ப சுலபமா தயாரிக்கிறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஊறுகாயை மேக்ஸिमम 3 டேஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேல யூஸ் பண்ணோம்னா ஒரு வாசனை வந்துரும் நம்ம எப்படி தயாரிக்கறோம்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நாம இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துட்டு இருக்கோம் ஓட்டு மாங்காய் கிளிமுக்கு மாங்காய் இப்படி வேணா சொல்வாங்க ரொம்ப வந்து புளிப்பு இருக்காது இத நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து அதை தடச்சிட்டு குட்டி குட்டியா நறுக்கிட்டு ஊறுகாய் பிரப்பயர் பண்ணலாம் இப்போ சின்ன சின்ன துண்டங்களை மாங்காய் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இதோட வந்து இந்த மிளகாய் பொடியை சேர்க்க போறோம் இது வந்து நான் வந்து வீட்லயே அரைச்சது பாதி வந்து காஷ்மீரி ரெட் சில்லியும் நார்மல் நம்ம சிகப்பு மிளகாயும் ரெண்டுமா கலந்து இதை நான் அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பையும் இதோட சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இதோட நம்ம வீட்டிலேயே தயாரித்த மஞ்சள் பொடி அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா ஒன்னு mix பண்ணிக்கலாம் இத mix பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா தண்ணி விட்டுரும் அதனால இமிடியேட்டா நம்ம வந்து ஊறுகாயை ரெடி பண்ணிடணும் இத நல்லா எல்லா பக்கமும் கிளற மாதிரி படற மாதிரி நம்ம நல்லா கிளறி வச்சிரலாம் நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிருக்கோம் இதல வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன்க்கு மேல நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த நல்லெண்ணெய் சூடானோனே இமிடியேட்டா இப்ப நல்லா ஓரளவுக்கு இது ஆல்ரெடி சூடு ஆயிடுது இது இப்ப இதோட நாம வந்து கடுகு சேர்க்க போறோம் கடுகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு கொஞ்சம் வெடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நல்லா இப்பவே வெடிக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா வெடிச்சிருது இப்ப அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுறோம் வெந்தயம் வந்து வாசனைக்காக தான் அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்க்கிறோம் சேர்த்து முடிச்ச உடனே இந்த நம்ம நல்லா mix பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அத வந்து இதோட கலந்துறோம் இத நல்லா இப்படி அந்த சூட்லயே ரொம்ப நேரம் இருக்க கூடாது நல்லா எல்லாமே ஒண்ணா கலக்கற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப வேண்டாம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வெச்சுக்கலாம் நம்ம இப்படி நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படினா ரொம்ப சூப்பரா மாங்காய் ஊறுகாய் தயார் தயிர் சாதத்துக்குலாம் பிரமாதமா இருக்கும் ரொம்ப அழகா ரொம்ப சீக்கிரமா சுலபமா மாங்காய் ஊறுகாய் தயாராயிடுச்சு இது ஒரு நீங்க 2 டேஸ் 3 டேஸ் அவ்வளவுதான் வெச்சுக்க முடியும் ரொம்ப ரொம்ப சூப்பரா மாங்காய் ஊறுகாய் தயார்